ஹலோ எவ்ரிவன். ஸோ விசிஆர்ஐ நாமக்கல், அதாவது லாஸ்ட் இயர் ரவுண்ட் ஒன்னோட க்ளோசிங் கட் ஆஃப் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி விசிஆர்ஐ மெட்ராஸ், அதாவது மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ்க்கான லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன். யாராச்சும் பார்க்கல அப்படின்னா போய் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணிக்கலாம். ஸோ விசிஆர்ஐ நாமக்கல் ரவுண்ட் ஒன் லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ ஃபஸ்ட் டைம் யாராச்சும் நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தனுவாஸ் பிவிஎஸ்சி ஏஹெச்ஆர் இருக்கட்டும், பிடெக் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், ஸோ தனுவாஸில் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுற ஃபுல் கோர்சஸ்க்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம சேனலில் இருக்கும். அதாவது நீங்கள் அலாட்மெண்ட், அதாவது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுலேருந்து காலேஜ் போய் சீட் வாங்குற வரைக்கும் கம்ப்ளீட் கைடன்ஸ் நம்ம சேனலில் இருக்கும். அப்ளிகேஷன் டில் அலாட்மெண்ட், ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் திங் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ மேக் ஷோர் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா, விசிஆர்ஐ நாமக்கலுக்கு பிசி கேட்டகரிக்கு 194.535, எம்பிசி கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 194.390, பிசிஎம்பிசி முஸ்லீம்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா 191.480, எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்திங்க அப்படின்னா 191.630, எஸ்சிஏக்கு பார்த்திங்க அப்படின்னா 191.680, எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்திங்க அப்படின்னா 188.285. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர்க்கான க்ளோசிங் கட் ஆஃப். ஸோ ஒரு ஒரு கேட்டகரிக்கும் லாஸ்ட் கட் ஆஃப் இந்த கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்குன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ அடுத்து உங்களுக்கு எந்த காலேஜ்க்கான கட் ஆஃப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன், பிசி கேட்டகரிக்கு 194.535, எம்பிசிக்கு 194.390, பிசி முஸ்லீம்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா 191.480, எஸ்சி கேட்டகரிக்கு 191.630, எஸ்சிஏக்கு பார்த்திங்க அப்படின்னா 191.680, எஸ்டிக்கு 188.285. ஓகேவா? ஸோ ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னா எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வேறு எந்த காலேஜ்க்கு ரவுண்ட் ஒன் கட் ஆஃப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ பிடெக் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், பிவிஎஸ்சி ஏஹெச்ஆர் இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஃபில் பண்ண போகிறீங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல இருக்கட்டும், ஸோ காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ யாராச்சும் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கும் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கலாம்.